நீரை கொண்டு தான் இந்த பூமி விரிவடைகிறதுன்னு எழுதணும். பூமி எப்படி விரிவடையுது? ஒரு 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 பூசணி பிஞ்சோ சொரைக்காயோ எதை கொண்டு டெவலப் ஆகுது? வெறும் நீரை மட்டுமே உள்ளே குடிச்சதுன்னா, நீர் மட்டுமே குடிச்சதுன்னா அழிவிடாது. அது நீரை உள்வாங்கி வெப்பத்தின் துணை கொண்டு விரிவடைகிறது. பூமி உள்ள நெருப்பு இருக்குது, வெறும் நெருப்பு போட்டு எரிச்சதுன்னா எல்லாம் ஆவி ஆவி காண போயிடும். ஆனால் அந்த நெருப்பு, பூமி உள்ளே இருக்கிற நெருப்பு நீரை உள்வாங்குகிறது. யார் உள்வாங்க வச்சா? பெய்கிற மழையெல்லாம் கடலுக்குள்ளே போகுது, அதுதானே இயற்கைன்னு சொல்லுவோம். மேட்டில் பெய்கிற நீர் பள்ளத்தில் நோக்கி போகுதா இல்லையா, அதுக்கு என்னன்னு சொல்லுவோம் நம்ம? இயற்கை. ஆறுகள் மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி மழை பெய்கிற தண்ணியெலாம் போயிட்டே இருக்கும், அதுக்கு இயற்கைன்னு பேர். நீரை பூமியை உள்ளே வாங்க வைக்கிற வேலையை செய்கிறதுக்காகவே செஞ்ச வேலைக்கு பேர் வேளாண்மை, தமிழர் வேளாண்மை. வெறும் வயிற்று திணிக்காக செஞ்சது இல்லை, வயிற்று திணிக்கும் செஞ்சது தான். அதை விட முக்கியம், நிலத்தை நீரை உள்ளே வாங்க வைக்கணும். அந்த உள்ளே போன நீர் வெப்பமும் அதுவும் ஒன்று சேர்ந்து தான் விரிவடையுது. சொரக்காயை செடியிலேருந்து வெட்டிட்டு உள்ள ஒரு ஓட்டை போட்டு பாருங்கள், இப்போ வெப்பம் வெளியில் போயிடும். ஒரு இடத்துல குத்தி விட்டு பாருங்கள், அப்படியே அழுகிறோம். ஏன்னா நீர் மட்டும்தான் இருக்குது, வெப்பம் இல்லை. அது விரிவடைகிற அளவுக்கு இருக்கணும். வயிற்று வழியாக நம்மளுக்கு உள்ளே போகிற தண்ணீர் தான் நம்ம உடம்பை விரிவடைய வைக்குது, ரத்தத்துக்கு கொடுக்குது, எல்லாத்துக்கும் கொடுக்குது, எல்லா உள்ளூர் பொழுக்கும். நீங்கள் மூக்கு வழியாக தண்ணி சொட்டுச்சுன்னா என்ன சொல்லுவோம்? சளி பிடிச்சிட்டு ஜலதோஷம் கொண்டுட்டுமோ, வயிற்று உள்ள தண்ணியை ஊற்றிப்போம், நீர் கொள்ளுதுன்னு சொல்ல மாட்டோம், உண்மையிலே ஊற்றுவோம். ஆனால் மூக்கு வழியாக ஒரு சொட்டு தண்ணி வந்தால் நீர் கொள்ளுதும்போ, எங்கே ஊற்றுனீங்களா மூக்குள்ள? ஆனால் அதுக்கப்புறம் என்ன, இது உடம்பு பூரா நீர் வந்து உள்வாங்குகிறது. இப்போ வயிற்று வழியாக தண்ணி போனால் தப்பு இல்லை. அந்த மாதிரி பூமியை நீரை உறிஞ்ச செய்வதற்காக செஞ்ச வேலைக்கு பேர் என்னது? வேளாண்மை. அது இங்கே உள்ளவங்க செஞ்சாங்க. புஞ்சையினெல்லாம் ஆண்டு பூரா பெய்கிற நீரை குடிச்சிடணும், தண்ணியை விடக்கூடாது வெளியில். அப்போ தானே அடுத்த வருஷம் வரைக்கும் ஈரம் இருக்கும் பூமியில். நஞ்சை நிலம் அந்த நெல் பயிர் விளையிற வரைக்கும் நிறுத்தி வச்சுக்கணும். இந்த ரெண்டும் பூமி உள்ளே தண்ணியை குடித்ததால தான் பூமியிலேருந்து வெப்பம் வெளியில் போச்சு. இப்போ பூமி சூடாயிட்டு சூடாயிட்டுன்னு கத்துறமா இல்லையா? எப்படி சூடாகும் ஒரு பொருள்? பூமி வந்து ஒரு பஞ்சு உருண்டை மாதிரி, தண்ணியை உறிஞ்சுமா இல்லையா? பஞ்சு உருண்டை பூமியும் தேக்கி வச்சா தண்ணியை குடிக்குதா இல்லையா? பூமியோட ஈர்ப்பு விசை, ரைட்டு தானே? பஞ்சு உருண்டை இயற்கையாக நீரினுடைய எடையினால், அது காஞ்சி போனதுனால நீர் உறிஞ்சிக்கிற திறனால் குடிக்குது. பூமி எப்படி குடிக்குது தண்ணியா? ஈர்ப்பு விசையினால் வாங்கிக்குது. தரைக்கு மேலே தண்ணி வச்சா நிப்ப, ஒரு சொட்டு நிப்பாட்டி வைங்களா, அப்போ ஒரு அங்குலத்தில் நிற்குமா? ஏன் தூசி கூட தரைக்கு மேலே இருக்காது, பூமி இழுத்துரும். ஈர்ப்பு விசையின் வழியாக இழுக்குது. மண்ணை இழுக்குமா பூமி? மண்ணை போட்டால் எங்கே இழுக்கும்? எது வாங்கி இழுக்கும் மண்ணு? தரமட்டத்துக்கு மேலே தான் மண்ணு போட்டால் இருக்கும். தண்ணி மட்டும் என்ன செய்யும்? உள்ளே பெரிய என்ன திரவமாக இருக்கிறதுனால உள்ளே போவோம். சரி, இப்போ நீர் என்ன செய்யுது? ஒரு அடுப்பில் நம்ம சோறு திங்கிறோமா இல்லையா, சோறு திங்கிறியா இல்லையான்னு கேட்குறோமா இல்லையா, அப்படின்னு என்ன அர்த்தம்? எரிச்ச மலை காப்போம். என்னத்துக்காக காப்போம்? அறிவு இருக்கா இல்லையாங்கிறதுக்கு மேலே சோறு தானே திங்கிறா, சோறு திங்கலை அப்படின்னு காப்போம். சோறு திங்கிறியா இல்லையான்னு காப்போம். சோறு தின்னா அவ்வளோ பெரிய அறிவா? அவ்வளோ பெரிய அறிவு இருக்குது. ஆனால் நம்ம யாரும் அதை யோசிக்கிறது இல்லை. அரிசியை கீழே பானையில் வச்சு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு, தண்ணியை அரிசி ஒன்றா கலந்து வச்சு தானே எரிக்கிறோம். அப்படியே வச்சு எரிக்கிறோம்னு வைங்களேன், நல்லா கவனிங்க. நீங்கள் சோறு ஆக்குறோம், நீங்கள் புதுசாக ஆக்க கற்றுக்கிட்டீங்க என்ன மாதிரி வச்சுக்கோங்க. என்ன வச்சுருக்கீங்க? அரிசி வை, அரிசி தண்ணி வை, அரிசி வைப்பா தண்ணி போட்டுப்பாருந்தாங்க. நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? பானையில் அரிசி வச்சுட்டீங்க, மேலே ஒரு பாத்திரத்தில் மூடி தண்ணியை வச்சுட்டீங்க, இப்போ எரி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அரிசி என்னாகும்? அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி என்னாகும்? ஆவியாக போயிட்டுருக்கோம். இப்போ அரிசி தீஞ்சி போயிடும், தண்ணி ஆவியாக போயிடும், சோறு கிடச்சிருக்காது, ரைட்டு தானே? அப்புறம் தீஞ்சி போனது என்னாகும்? கடைசியில் நெருப்பாயிரும் உள்ள, ஆகும்ல? அரிசி நெருப்பாகவே மாறிடும். இப்போ அந்த தண்ணியை அரிசியில் ஊற்றிடுறோம்னு வைங்களேன், இப்போ என்னாகும்? அரிசி வெந்துடும். தண்ணி என்னாகும்? அப்புறம் மறுபடியும் என்ன ஆகும்? தண்ணி ஆவியாக போவோம். ஆவியாக போய் எங்கே போவோம்? மேலே போயிடும். மேலே போய் என்ன ஆகும்? அது மேகங்களாக மாறும். மேகம்னா என்ன அர்த்தம்? நீராவி வெப்பத்தை இழந்தால் மேகம். நல்லா கவனிங்க, நீரை வச்சு எரிச்சிங்கன்னா சூடாகி ஆவியாக போயிடுது. 100 டிகிரிக்கு மேலே வெப்பம் வந்து ஆவியாக போயிடுது. ஆவியாக போய் வெப்பத்தை இழந்து மேகம் ஆகிடுது, மறுபடியும் குளிர்ச்சியாகி நீராக வந்துடுது பூமிக்கு. அரிசியை வச்சு எரித்தாலும் மண்ணை வச்சு எரித்தாலும் சூடாகி அங்கேயே தான் இருக்கும். அப்போ வெப்பத்தை நம்ம வெளியேற்றணும்னா நீரை அதில் கலக்கும். இப்போ பூமிக்கு மேலே தண்ணியை வச்சா பூமி உள்ளே இருக்கிற சூடாக போகாது. பூமி உள்ளே தண்ணி போனால் தான் பூமி உள்ளே நெருப்பாக இருக்கிற
சூட்டாக கடத்த முடியும். பூமி சூடாயிட்டு சூடாயிட்டுன்னா பூமிக்கு வெளியில் சூடாச்சிங்களா உள்ளே சூடாச்சா? அதனால தான் துருவ பிரதேசங்களில் இருக்கிற பனிமலைகள் உருகுது, ரைட்டு தானே? பூமி உள்ளே இருக்கிற சூட்டை எப்படிங்க உறிஞ்சி எடுக்க முடியும்? ஏன்னா சிறஞ்சாக வச்சுருக்கோம் நம்ம, இந்த உறிஞ்சி குழலாக வச்சுருக்கோம். உறிஞ்சி எடுக்கிறதுக்கு தண்ணி உள்ளே போனால் தான் முடியும். அந்த தண்ணியை எங்கே வச்சா பூமி உள்ளே போவோம்? நிலத்துக்கு மேலே வைக்கணும். நிலத்துக்கு மேலே தண்ணி வைக்கிற இடத்துக்கு பேர் என்ன? வயல். வயல் குளம் வெட்டினா அது நிலத்துக்கு உள்ளே இருக்குது, பூமிக்கு உள்ளே இருக்குது. ஒரு ஏக்கரில் மண்ணெல்லாம் அள்ளிட்டிங்கன்னா ஒரு 6 அடி ஆழத்துக்கு, அதுக்கு பேர் குளம்னு பேர். அது பூமி உள்ளே இருக்கும். ஒரு ஒரு நிலத்தில் 6 அடி உயரத்துக்கு சுவர் மாதிரி மண்ணால் போட்டு அதில் தண்ணியை வச்சிங்கன்னா அதுக்கு பேர் வயல்னு பேர். அது தரமட்டத்துக்கு மேலே தண்ணி வைக்கிற இடம். ஒரு சொட்டு தண்ணி இருந்தாலும் பூமி இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். இதே மாதிரி உழுது உழுது காய வச்சாலும் அந்த மண்ணு என்ன செய்யும்? தண்ணியை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஈரமான மண்ணு தண்ணியை குடிக்குமா, காஞ்ச மண்ணு தண்ணி குடிக்குமா? ஒரு பங்கு மண்ணு நாலில் ஒரு பங்காக சுன்ற அளவுக்கு உழணும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கான், உரம் போட வேணான்னு. அப்போ எப்படி உழுதுருப்பான் பாருங்கள். ஒரு காலத்தில் காயா 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 உப்பாக மாறி போகிற அளவுக்கு உழுதுருப்பான். உழுதுருப்பானா? திருக்குறள் எழுதியிருக்கான். நம்மளாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, யாரும் உலகத்திலே இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் எக்ஸா உனக்கின் பிடித்தருவும் வேண்டாது சாலப்படும். ஒரு கைப்பிடி எரு கூட வேணான்ட்டான். ஒரு ஒரு பங்கு மண்ணு, ஒரு பங்கு மண்ணு நாலில் ஒரு பங்காக சுன்ற அளவுக்கு காயணுன்னா அதில் என்னெல்லாம் மாற்றம் நடந்திருக்கும். பொதுவாக வெப்பத்தோடு கலக்கும் போது அதை வந்து வேதியியல் மாற்றம்னு சொல்லுவோம் நம்ம. நாலில் ஒரு பங்காக குறைஞ்சா என்ன மண்ணை என்னன்னு சொல்லுவோம் வேதியியலில்? சிலிக்கான்னு சொல்லுவாங்க, ரைட்டு தானே? இந்த சிலிக்கான் என்னவாகுங்க? கொஞ்சோண்டு எரிஞ்சாலே ஆக்சிஜன், கொஞ்சோண்டு எரிய ஆரம்பித்தாலே அது சிலிக்கன் டை ஆக்சைடு. ஒரு அளவுக்கு மேலே எரிஞ்சால் அது வந்து என்ன சொல்லுவோம், அதை உப்பாக மாறிடும். உப்பு உப்பு ஒவ்வொன்றுலேயும் உப்பாகிடும். இப்போ நம்ம மேலே நாக்க வச்சோம்னா உப்பு கரிக்கல. இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு பொருளுமே கடைசியில் எரிஞ்சு வெப்பத்தை இழந்து 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 கடைசியில் உப்பாயிடும். இந்த உப்புகள் நீரை வேகமாக உள்வாங்கிற தன்மையுடையது, எந்த உப்பாக இருந்தாலும். இந்த மாதிரி இந்த நீர் வந்து தரைக்கு மேலே வைக்கும்போது தான் பூமிக்கு உள்ளே போகுது, உள்ளே இருக்கிற வெப்பத்தை எல்லாம் கடத்திட்டு போகுது. நீங்கள் தரைக்கு மேலே தண்ணியை வச்சிங்கன்னா உள்ளே எரியிற வெப்பத்தை தடுக்கவே முடியாது. அதனால் தரைக்கு உள்ளே தண்ணியை கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் என்ன வேலை செஞ்சாங்க, விவசாயம் வேளாண்மைங்கிற ஒன்று நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க. நீங்கள் விழாமலே ஒரு இடத்துல ஒரு கண்ணை வச்சுருவாங்களா, மாங்கண்ணை வைங்க, இது கத்திரிக்கண்ணை வைங்க, எதை வேணாலும் வைங்க, பலா மரத்தை வைங்க, அப்படியே கிளம்பு காய்க்கும், காய்க்கும் தானே? சோளத்தை கூட அங்கங்கே லேசாக குழி தோண்டி போடுங்க, முளைச்சிருமா முளைக்காதா? நீங்கள் உழுது கிழுது அவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறத விட லேசாக குழியை தோண்டி போட்டிங்கன்னா முளைச்சிரும், காய்ச்சிரும். ஏன் உழணும்? பூமி நீரை உறிஞ்சணும். நீர் இல்லைன்னா பூமியில் எந்த உயிரும் இருக்காது. உயிர் இருக்காது இல்லை? சரி, உயிர்னு சொல்கிறோம்ல, பூமியில் இருக்கிற எல்லாம் உயிர் தானே? இந்த செடிகள்லாம் உயிரா இல்லையா? பூச்சி புழுக்கள்லாம் உயிரா இல்லையா? எல்லாமே உயிர் தானே? நீங்கள் வயலில் வந்து உயிர் வச்சுருக்கீங்களா இல்லையா? இதை என்னன்னு சொல்லுவீங்க, உயிர் வச்சுருக்கான்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க. ஏங்க நீங்க வைக்கிறத மட்டும் பயிர்னு சொல்றீங்க? பூமியில இருக்கிற எல்லாம் உயிர் தாங்க, இதுவும் உயிர் தான், நீங்க மட்டும் அதை பயிர்னு சொல்றீங்க. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், தமிழ் மட்டும் பேசினாலே அறிவு. யாராச்சும் கேட்டீங்களா, யோ அது உயிர் தானே, நீ எப்படியா பயிர்னு சொல்ற? உயிரை கொண்டு வயலில் வச்சுட்டு ஏன் பயிர்னு சொல்ற? இந்த இந்த செடியெல்லாம் முளைச்சிருக்கு, அது தானா முளைக்குதுங்கிற, அதுவும் உயிர், இதுவும் உயிர், இது மட்டும் எப்படி பயிர்னு சொல்ற? இது செயற்கையாக கட்டமைக்கப்படுகின்ற உயிர். நீ இப்படி தான் வளரணும், நீ இப்படி தான் வாழணும். ஆடு மாடு மாதிரி இருந்தோம் இல்லையா நம்ம, ஆதாம் ஏவல் காலத்தில் இலையெல்லாம் அறுத்து போ மூடிக்கிட்டே தான் சொல்கிறாங்க. நம்ம கல்வியில் மேம்பட்டு அறிவில் மேம்பட்டு உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில், மழையை பொழிய வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில், எல்லா உயிர்களுக்கும் நம்ம தான் ஆதாரமாக இருக்கணும். உயிர் இறக்கத்தின் மேலே மழை பொழிஞ்சால் தான் எல்லா உயிர்களுக்கும் பொருந்தும். மழையை பொழிய வைக்கிறதுக்கு ஒரு வேலை செய்யணும். செயற்கையாக நீர் தான் நீராவி ஆகும். நீராவி தான், நீராவி தான் மேகமாக மாறும். மரம் வச்சா மழை பெய்யுமா பெய்யாதா? பெய்யும் இல்லையா? நீங்க மரம் வைக்கிறீங்களா, என்ன வச்சீங்க? மரத்தை நட்டீங்களா? யாருமே மரம் நடலையா? என்ன நடுறீங்க நீங்க? செடி நடுறீங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, செடி வச்சா மழை பெய்யும் தானே சொல்லணும். செடி எப்ப மரமாவும் எப்ப மழை பெய்யும்? மரத்துக்கு கீழே இருக்கிற கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கு மரத்துக்கு கீழே, அது சி நீராவி தானே மேகமாக மாறுது. மரத்துக்கு கீழே ஊற்றுற தண்ணி ஆவியாக மேலே போகுமா? தரையில் சூரியன் படுற இடத்துல தண்ணி வச்சா ஆவியாக போகுமா? சூரியன் படுற இடத்துல
இது வந்து சூரியன் படுற இடத்துல தண்ணி வைக்கிறதா மரத்துக்கு கீழே வைக்கிறதா? நெல் பயிருக்கு கீழே நிழலுக்குள்ளேயும் தண்ணி இருக்கும்ல, அப்போ அது ஆவியா போக முடியுமா? வைக்கல அறுத்துருவாங்க, 100 நாளில் காஞ்சிரும். தரைக்கு மேலே தண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோ தண்ணி உள்ளே போயிடும். கோடையில் பாலம் பாலமாக நிலம் பொழந்துக்கிட்டு அவ்வளோ தண்ணியும் ஆவியாக போயிடும். மரத்துக்கு கீழே கொஞ்சம் வெடிச்சதுன்னா மரம் சாவ போகுதுன்னு அர்த்தம், தரை காஞ்சி போச்சுன்னு அர்த்தம். தரை காஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தாங்க கிளைய பரப்பி தரையை மறைச்சிக்குது மரம். வேர் செத்துடும் இல்லை, வேர் காஞ்சிரும், உயிர் போயிடும். தண்ணி நின்னாலும் மரம் செத்துடும், பூமிக்கும் கீழே ஈரல்லானாலும் மரம் செத்துடும். நெல் வயல் வண்டி தாங்க பாலம் பாலமாக பொழந்து கூட குடித்த தண்ணி அவ்வளோவே ஆவியாக்கும். எதில் மேகம் உருவாகும் வேகமாக சொல்லுங்கள், எது வச்சா மழை பெய்யும்? சரி, நல்லது, பேசுவோம் தொடர்ந்து.